வெல்கம். இன்றைய பொழுது எங்களுடன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் காந்தியோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு குட்டி பையன் காந்திஜிட்ட போய், நீங்கள் ஏன் வேஷ்டி மட்டும் கட்டியிருக்கீங்க, வேற ஏதாவது ட்ரெஸ் போடலாம்ல, நான் வேணா எங்கள் அம்மாட்ட சொல்லி உங்களுக்கு தைச்சு தரட்டுமான்னு கேட்டான். அதுக்கு காந்திஜி என் ஃபேமிலிக்கும் தைச்சு தரணுமேன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த குட்டி பையன் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர்னு கேட்டான். அதுக்கு காந்திஜி என் ஃபேமிலியில் 4 கோடி மக்கள் இருக்காங்க, இந்த இந்தியா தான் என் குடும்பம், இந்த இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் விவசாயிகள் உள்பட எல்லாரும் ட்ரெஸ் போட்டால் தான் நானும் ட்ரெஸ் போடுவேன்னு சொன்னாங்க. இதிலிருந்து காந்திஜியோட நாட்டுப்பற்றும் இந்தியர்கள் மேலே வச்சிருக்க அன்பும் வெளிப்படுகிறது. அடுத்தது, காந்திஜி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது அவரோட ஒரு ஷூ ட்ராக்ஸில் போய் விழுந்துருச்சு. அது போய் எடுக்க முடியாத தூரத்தில் தான் இருந்தது. பட் ஆனால் ஷூ அங்கே விழுந்துருச்சேன்னு நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு காந்திஜி ஒரு விஷயம் பண்ணாங்க. அது என்னன்னா, அவரோட இன்னொரு ஷூவையும் கழட்டி ஃபர்ஸ்ட் ஷூ எங்கிருந்ததோ அங்கேயே தூக்கி போட்டாங்க. எல்லாரும் இதை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு காந்திஜி சிரிச்சிட்டே சொன்னாங்க, நான் இதை தூக்கி போடாமல் இருந்தால் அது யாருக்கும் பயன்பட்டிருக்காது, ஆனால் இப்போ அதை பார்க்குறவங்க அதை போட்டுக்க முடியும்ல அப்படின்னு சொன்னாங்க. இந்த இன்சிடென்ட்லேருந்து காந்திஜியோட உதவி செய்கிற குணம் நமக்கு தெரிய வருது. சில வருஷங்களுக்கு அப்புறம் காந்திஜி சில கிராமங்களுக்கு நடைப்பயணம் போனாங்க. அவர் ஒரு கிராமத்திலிருந்து காலையில் புறப்பட்டு சாயந்தரத்துக்குள்ளே போவாங்க. போன உடனே அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு குளியல் எடுத்துப்பாங்க. காந்திஜி ஒரு கல்லை அவங்க பாதத்தை கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. காந்திஜி அந்த கல்லை அவர்கிட்ட 25 வருஷமாக வச்சிருக்காரு. அவர் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கேயெல்லாம் அந்த கல்லை பத்திரமா எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு நாள் சாயந்தரம் மனு காந்திஜியோட பாத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காலில் காணும். அவங்க எல்லா பக்கமும் தேடி பார்த்தாங்க, பட் எங்கேயும் கிடைக்காதங்காட்டி காந்திஜிட்ட போய் அந்த கல்லை காணும், நம்ம தங்கியிருந்த இடத்துல தான் அந்த கல் இருக்குன்னு சொன்னாங்க. காந்திஜி அவங்கள போய் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அந்த கிராமத்துக்கு போகிற வழி ஒரு அடர்ந்த காடாக இருக்கும், அதனால மனு பயந்துக்கிட்டாங்க. பட் நான் பயந்துக்கிட்டேன்னு காந்திட்ட சொல்ல முடியாதுங்காட்டி அவங்க அந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க. அங்கே தங்கியிருந்த ஒரு வயசான பாட்டி அந்த கல்லெல்லாம் வேல்யூபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிஞ்சிட்டாங்க. பட் ஆனால் மனுவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த கல்லுக்காக தேடினாங்க. அப்புறம் அந்த கல் கிடைச்ச உடனே அதை வச்சுட்டு 15 மைல் நடந்து போய் காந்திட்ட கொடுத்தாங்க. கொஞ்சம் பசியோடவும் இரிட்டேட் ஆனங்காட்டி மனு ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அதை பார்த்த காந்திஜி அவங்க கிட்ட சமாதானப்படுத்தினாங்க. காந்திஜி நினச்சிருந்தா இன்னொரு கல் எடுத்திருக்கலாம். பட் ஆனால் காந்திஜி மனுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது தப்புன்னு புரிய வைக்கணும்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தைரியமாக இருக்கணும்னு நினச்சாங்க. இந்த 3 சம்பவங்கள்லிருந்தும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திஜியோட உதவி மனப்பான்மை, நாட்டுப்பற்று, அஹிம்சா, நான் வயலன்ஸ், இதெல்லாத்தையும் நாமும் கற்றுக்கிட்டு நமது வாழ்வில் கடைபிடிப்போமாக. இன்றைய பொழுது எங்களுடன் இனிதாக அமையட்டும். தேங்க்யூ.